வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படலாம். காசா போரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி. எரிபொருள் வழங்குவதில் சிக்கல். ஒட்டி தீர்க்கப் போகும் கனமழை. நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். வாகன இறக்குமதிக்கான குறிப்பிட்ட திகதியை என்னால் அறிவிக்க முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டியை தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடும் பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், வாகனங்களை இறக்குமதி செய்வதற்குள்ள சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய ஜனாதிபதி செயலகத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் தீர்மானிக்கப்படும். இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான ஒரு குறிப்பிட்ட திகதியை என்னால் அறிவிக்க முடியாது. அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட திகதியை அறிவித்தால் சந்தையில் வாகனங்களின் விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். காசாவில் ஏற்பட்டுள்ள போர் நடவடிக்கையினால் எரிபொருள் விநியோக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் எரிபொருள் இருப்புகளை பாதுகாப்பாக பராமரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிக எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கும் சேமிப்பதற்கும் போதிய நிதியின்மை மற்றும் எரிபொருளை சேமிப்பதற்கான போதுமான வசதிகள் இல்லை. நாட்டில் 30 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் மாபாபத்ர என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான எரிபொருள் இருப்புகளை பராமரிக்கும் முறைக்கு 400 முதல் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது எண்ணெய் நிறுவனம் 30 நாள் எரிபொருள் இருப்புகளை பராமரிக்க 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 13ஆம் திகதி பிற்பகல் முதல் 18ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இவ்வாண்டுக்கான வடகீழ் பருவமழை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இவ்வாண்டுக்கான வடகீழ் பருவமழையின் முதல் சுற்று நேற்றுடன் முடிவிற்கு வந்துள்ளது. இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மழையற்ற வானிலை தொடங்குகின்றது. எனினும் சில பகுதிகள் சிறிய அளவிலான மழையை பெறும். எதிர்வரும் 13 வரை இந்நிலை தொடரும். இவ்வாண்டுக்கான வடகீழ் பருவத்தின் முதலாவது தாளமுகம் எதிர்வரும் 13ஆம் திகதி அளவில் வங்களா விரிகுடாவில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்வரும் 13ஆம் திகதி பிற்பகல் முதல் 18ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக 14, 15, 16ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை இன்னும் 2 வாரங்களில் வெளியிட முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்ட தினத்தில் நடைபெறும். அதற்கான தேர்வுக்கான நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த நிலையிலும் பரீட்சை தாமதமாகாது எனவும் கல்வி அமைச்சர் மேலும் வலியுறுத்தி பாடத்திட்டங்கள் தொடர்ந்து அவர் கூறுகையில், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 3 மாதங்கள் தாமதம் அடைந்துள்ளதால் 2024ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை மே ஜூன் மாதங்களில் நடைபெற உள்ளது. பாடத்திட்டங்கள் யாவும் அடுத்த ஆண்டில் நிறைவு செய்யப்படுவதோடு பரீட்சைகள் நடைபெறும் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படலாம். காசா போரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி. எரிபொருள் வழங்குவதில் சிக்கல். ஒட்டி தீர்க்கப் போகும் கனமழை. நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல்.